வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நுரை ஈரல் மிளகு வறுவல் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு ஆட்டோட நுரை ஈரல் நம்ம வாங்கியாச்சு, கடையிலே கட் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி இதை எடுத்துக்கணும். நுரையீரல் வந்துட்டு நல்லா கொச்சி ஸ்மெல் வரும், ஸோ அதுக்காக ஒரு 3-4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த டியூப் போல் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் மண் தூசி அந்த மாதிரி ஒட்டியிருக்கும், அதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ஆட்டோட நுரையீரல் வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்துட்டு நல்ல குளிர்ச்சி தரும். அது இல்லாமல் இது வந்து நம்மளோட நுரையீரலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த நுரையீரல் வந்துட்டு நீங்கள் இப்போ சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வெயில் டைம் ஆரம்பிச்சிருச்சு, ஸோ அதனால் நம்ம உடம்பு குளுமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆட்டோட நுரையீரல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு நமக்கு நல்ல குளிர்ச்சி தரும். நல்லா க்ளீன் பண்ணது ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாகவே ஊற்றுங்க, முழுகிற அளவு தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இதை நல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு விசில் வச்சுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக வெந்துடும். உங்களுக்கு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதும் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நுரையீரல் நமக்கு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது அப்படி இருக்கட்டும், கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, கடுகு ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, அரை ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். அடுப்பு வந்துட்டு இப்போ மிதமான தீயில் வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திட வேண்டாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பரட்டியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளி, மீடியம் சைஸ் அளவு 2 தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அடுப்பை வந்து கம்மியில் வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷம் போல் மூடி போட்டுருங்க. அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வெந்து வரும் நமக்கு. இப்போ வந்து நம்ம மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா நம்ம நுரையீரல் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையில் கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, மசாலாவோட பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச நுரையீரல் அந்த தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதோட நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது வந்துட்டு நல்லா கொதிக்கணும், நமக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டணும். அந்த மசாலாவோட வாசனையெல்லாம் நம்ம கறியில் வந்து நல்லா வரணும் நமக்கு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அப்பப்போ மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலைய விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும், அதுக்காக தான். அவ்வளோதான், நமக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மிளகு தூள் வந்து மேலால் தூவிக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை. அவ்வளோதான், நம்மளோட நுரையீரல் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த கிரேவி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.